Hi friends, in number channel lab education books on the number institute la abdi pinman rangendradha namba paakaporum. Actually idu or institute SSA academy institute ivanga vandu enakku thenji 15 20 varshama vandu education line la irukanga. So na ungalku 20 varshama 15 varshama namba vandu book pin panni tharom vadapun la irukanga ivanga. So nalla கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அவங்ககிட்ட படித்த எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஸோ அந்தமாரி ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம வந்து புக்கு பின் பண்ணி தரோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அகாடமி ஐஏஎஸ் அகாடமிக்காக ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புக்கெலாம் நம்ம பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இது பொருளாதாரம் பண்ணுறோம், இது வந்து அரசியல் தமிழ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இது மாதிரி புக்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கம்மி ரேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்டர் புக்கு வந்து பார்த்திங்கன்னா பே டேவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ஒரே நாளில் இந்த புக்கை நம்ம எல்லா புக்கையும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ மேன் பவர் இருக்குது, அவ்வளோ மிஷின் பவர் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதை பார்க்குற வியூவர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை வச்சு நடத்துகிற ஒரு அவங்களாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி புக்ஸு பின் பண்ணணும், கம்மி ரேட்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணலாம், ரேட் வைஸ் கம்மியாகவும் பண்ணலாம். இது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கலர்ஃபுல்லாகவும் உள்ள இன்னர் வந்து நல்லாவும் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான புக்ஸை நம்ம இமீடியட்டாக பண்ணலாம். நம்ம சென்னையில் இருக்கோம், நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது, நுங்கம்பாக்கத்தில் இருக்கோம். நம்ம ஷாப்பு பைண்டிங் அண்டு அதர் டிவிஷன்லாம் ராயப்பேட்டில் இருக்கோம். ஸோ ஈஸியாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து நிறைய கால் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து வந்துட்டுருக்கு, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், அவங்களாம் கூட நம்ம சேனல் பார்த்துட்டு ஸோ எனக்கு ரேட் கேட்குறாங்க, ரேட்டும் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மெயில் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, அதை நம்ம போட்டு பின் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கொரியர் மூலம் பண்ணுறோம் அவங்களுக்கு. ஸோ முகத்தை பார்க்காமே நம்ம வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், தமிழ்நாடு என்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நேற்று கூட பாண்டிச்சேரிக்கு சில ஜாப் நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ சேலம், நேற்று ஈரோட்லேருந்து ஒருத்தர் கால் பண்ண ஸ்டூடெண்ட்டு தான் அவர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2000 பேஜி இருந்தது, ஒரு 3 புக்கு வேணும் கேட்டார். அவருக்கும் நம்ம கம்மியாக ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மெயில் பண்ணால், ஸோ நேற்று கூட ஈரோட்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார், ஜஸ்ட்டு மெயில் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தேன். மெயில் பண்ணார், ரேட் கொடுத்தேன், ஓகே ஓகே அப்படின்னு சொன்னார். ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் அட்வான்ஸ் பண்ணார், ஜிபேலே பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு அன்றைக்கே பின் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்து நம்ம அவருக்கு கொரியர் பண்ணிட்டோம். மறுநாளே அவருக்கு கிடச்சிச்சு, அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ இது மாதிரி சர்வீஸ் நம்ம ஈஸியாக பண்ணிகிட்ருக்கோம், நல்ல குட் டைமில் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டான டைமில் பண்ணியிருக்கோம், குட் குவாலிட்டி பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலாம், கூகுள்லேயே நம்ம சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஆன் டைமில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஷாப் வந்து 24 ஹவர்ஸும் ஒர்க் ஆகிட்டுருக்கு, 24 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்லேயே இருக்கும். நம்ம ஆஃபீஸு எப்போவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், யூஸ்வல் டைம் 9 to 9, பட் அதையும் தாண்டி சில பேர் சர்வீஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இந்த சர்வீஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பைண்டிங் பர்ஃபெக்ட் பைண்டிங் இல்லாமல் சாஃப்ட் பைண்டிங் பண்ணுறோம், ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுறோம், ஹார்ட் பைண்டிங் பண்ணுறோம், வைரோ பைண்டிங் பண்ணுறோம், ஓகேங்களா? நம்ம ஷாப்பில் வந்து ஐடி கார்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஸோ ப்ரிண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதனா ப்ரிண்டிங் சம்மந்தப்பட்ட டவுட் எதனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதனா வேறு எங்கன்னா நீங்கள் ஜாப் போட்டிருப்பீங்க, போட்டு அதில் எதனா மிஸ்டேக் ஆயிருந்தாலும் சரி அதையும் நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது, ஓகேங்களா? திரும்ப திரும்ப நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன், நம்ம கம்மி ரேட்டில் பண்ணுறோன்னா என்னுடைய ப்ராஃபிட்டை நான் கம்மி பண்ணிட்டு பண்ணுறேன், என்னுடைய ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு குவாலிட்டியாக ஒரு ஜாப் நம்ம தரணும், நம்ம கிளைண்ட்டுக்கு குவாலிட்டியாக தரணும்,
அதிகமாக சார்ஜ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே குவாலிட்டி தான் பண்ணுறோம். பட் என்னோடய ப்ராஃபிட்டை வந்து நான் ஒரு 30-40% குறைச்சிக்கிட்டு என்னுடைய வேலையை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா கிளைண்ட்டும் வந்து அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ஸோ கம்மியாக இருக்குன்னு கம்மியாக இருக்க ஒரு ரீசன் இருந்தாலும் சே கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, கம்மியாக இருக்குது, ரெண்டுமே ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க, இது ரேட் கேட்குறாங்க, கொட்டேஷன் கேட்குறாங்க, எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். நம்ம ஒரு புக்கு ரெண்டு புக்கு கூட எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் கேட்டு என்கொயரி வருது, அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பர்ஃபெக்ட் பைண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கு ரெண்டு புக்குன்றது வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது, ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் டைம் ஆகும், அதையும் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ சாஃப்ட் பைண்டிங், ஸ்பைரல் பைண்டிங்னா ஸ்பாட்லேயே பண்ணிவிட்டு அப்பயே பண்ணிவிட்டு அப்படியே 1 hour நம்ம ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொரியரோ ஏதோ பண்ணுறோம், ஓகேங்களா? மெயில் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட பேசிவிட்டு கொட்டேஷன் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம ஷாப்புக்கு வந்தாலும் அதுக்குள்ளேயே ரெடி பண்ணி அந்த அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்தோ ஆஃபீஸ்லேருந்தோ வர நேரத்துக்குள்ளேயே நம்ம புக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றோம், அந்த சர்வீஸும் நம்ம பண்ணுறோம். மற்றத்தில் ஃபுல் அட்வான்ஸ் ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு புக் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அது பின் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். உங்களால் முடியல, வர முடியல, ஜஸ்ட்டு என்னால் வர முடியலன்னா நம்ம வந்து போர்ட்டல் ஒரு ஆப் இருக்குது, அது மூலியம் நம்ம உங்களுக்கு ரீச் பண்ணுறோம். டொம்ஸோ ஒன்று இருக்குது, அது மூலியம் ரீச் பண்ணுறோம். ஸோ இந்தமாரி ஆப்ஷனும் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் பின் பண்ணணும்னு நினச்சாலே போதும், எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இப்போது இந்தமாரி A5 சைஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ கைக்கு அடக்கமாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1200 pages வால்யூம், 600 pages ஒரு வால்யூமும் அனதர் 600 pages இன்னொரு வால்யூமும் நம்ம பிரித்து போட்டிருக்கோம். ஏன்னா அது 1200 pages ஒரே புக்காக இருக்காது, லைஃப் இருக்காது. ஆக்சுவலாக நம்ம இந்த இவ்வளோ பேஜ் கூட நம்ம போடக்கூடாது, இதுக்கும் கம்மியாக தான் நம்ம போட்டால் புக்கு லைஃப் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கம்ஃபர்டபுளாக A5 சைஸும் நம்ம பண்ணுறோம். A5 சைஸு, இது A4, இது A4, A5 அதில் பாதி சைஸ் இது, இதுவும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரீடபுளாக இருக்கும், ஓகேங்களா? இந்த சைஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி இது மெரின் காலேஜ், மெரின் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி புக்கு பேர், மெரின் காலேஜ் இது கப்பல் சம்மந்தப்பட்ட புக்கு. ஸோ எல்லா சைட்லேயும் நம்ம புக்கு பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம புக்கு பண்ணி சப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ரேட்டு வேணும் கேளுங்கள், ரொம்ப கம்மியான ரேட்டு, நல்ல குவாலிட்டி ரேட்டு. திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், என்னுடைய ப்ராஃபிட்டை தான் நான் கம்மி பண்ணுறேன் தண்ணி, குவாலிட்டியை எப்பயுமே நான் கம்மி பண்ணது கிடையாது. பேப்பர் கம்மி பண்ணால் காசு கம்மியாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே எனக்கு வந்தது கிடையாது. எனக்கு வந்து கிளைண்ட்டு திரும்ப திரும்ப வரணும், என்னை பற்றி மற்றவங்ககிட்டயே அவங்க சொல்லணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான குவாலிட்டி அண்டு டைமிங் காஸ்ட் மூணுமே உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் என் சைட்லேருந்து. தேங்க்யூ விவேஸ்.